ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெர்ஃபெக்டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பைக் வாழ ஆப். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கு இருக்குது. ஸோ ஸ்பின்க்கான ட்ரிக், ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே புரியாது. ஸோ ஆப்புக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இன்றைக்கி வந்து வித்ரா பண்ணியிருக்கேன், சவுதா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து உங்களுடைய நேம், மெயில் ஐடி, ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர் மட்டும் இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ மாற்றி என்டர் பண்ணாதீங்க. ஸோ மாற்றி என்டர் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டான பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரேட்டஸ் 5 ஸ்டார்னு இருக்கும், லேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் சிம்பிள் போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் வீல்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ்லாம் வரும், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் வீல் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஸ்பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஆகிட்டு ஒரு காயின்ஸில் வந்து நிற்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காயின்ஸ் அதிகமாக வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ட்ரிக் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வரேன். ஸோ ஆஃபாக கொண்டு வரேன் ஸ்க்ரீனை. ஸோ கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது பாருங்கள். ஸோ காயின்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அன்லிமிட்டாக நீங்கள் வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் அதிகமான ஒரு வேல்யூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ காயின் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்துங்க, ஸோ லைவாக தான் ஷோ பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து பேக் எடுத்துடுறேன். பேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட்டில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ ஸ்பின் போனஸ் சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கு பாருங்கள், 2 காயின்ஸ்ன்றது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸோ அன்லிமிட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின் வந்து அதிகமாக வர்றப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ரிக்கை. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீடீம் பண்ணுன்றதை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேலெட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடீம்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ரீடீம் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மினிமம் ரீடீம்ன்றது வெறும் 1 ருபி மட்டும் தான். ஸோ 100 காயின் இருந்தால் நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 காயின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து 10 ருபியாக ரீடீம் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3000 காயின் இருந்தால் நீங்கள் 30 ருபியாக வந்து ரீடீம் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5000 காயின் இருந்தால் நீங்கள் 50 ருபியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பேமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் வந்து பார்த்திங்கன்னா கே கிஃப்ட் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் ஆட்ஸ் வரும், ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் இன்வைட்னு இருக்கு பாருங்கள். ஸோ சென்ட் இன்வைட் கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 காயின் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து சைன் அப் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்பின் அண்ட் வின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆஃபர்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக் வேலை ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது குறிஸ்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.